நீயா? நீ எப்படி இங்க வந்த? அதுவும் பெட்ரூம் குள்ள. அவர் எங்க? அவரா? அவரேதான் இவரு, இவரேதான் அவரு. கட்ட வண்டி கட்ட வண்டி, காப்பாத்த வந்த வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி, நாகரிக அறிஞ்ச வண்டி, நல்ல வண்டி, பாரடி உள்ளே ஊக்கி போட்டு ஏறடி உள்ளே. I say you get out. ஐயோ, உனக்கு தான் புரியாதே, வெளியே போய் யாரு சொல்றேன்? கலி, உனக்கு தாண்டி புரியல. Oh my sweet little lollipop. Another Sam. நீ தேடி தேடி வந்து லவ் பண்ணியே, the same Sam. Sam, son. இது பெரிய மோசடி, ஆள் மாறட்டும், அயோக்கியத்தனம். ஏன்டி உங்களை சும்மா வீச்சு வீச்சுன்னு கத்துற? தாலி கட்டியாச்சு, இப்ப நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன் அப்படிதா. அத்தா, நீ எங்க வந்த? முதலிர வண்ணிக்கு பொண்டாட்டியை பார்த்து புருஷன் கேட்கிற கேள்வியா இது? பொண்டாட்டியா? என்னடி உளர்ற? நான் தாலி கட்டின பாபி எங்க? இந்த வள்ளிதான் அந்த பாபி. உங்களையே என் புருஷனா அடையணும்னு நினைச்சேன், எனக்கு களங்கத்தை உண்டு பண்ண உங்க கையாலேயே தாலி கட்டிக்கிட்டு இப்ப களங்கம் இல்லாதவள் ஆயிட்டேன். அது போதும் எனக்கு. அவ்வளவு சுலபமா உன்னை கொண்டு மாட்டேன்டி, சித்திரவதை செய்வேன், அணு அணுவா உன்னை துடிக்க வைப்பேன். வேஷம் போட்டு என்னையா ஏமாத்தன? எனக்கு கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். தாலி கட்டியாச்சு, இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன ஏதுன்னு விவரம் கேட்கறதுக்குள்ள கல்யாணத்தை முடி, கல்யாணத்தை முடின்னு நீ தான் அவசரப்படுத்தின. நீங்க தானே சொன்னீங்க சுந்தரம்பிள்ளைய ஃப்ரெண்டு அமெரிக்காவில கோடீஸ்வரன்னு. ஆமா, அவன் சொன்னா நான் நம்புனேன். நான் அமெரிக்கா போய் பார்த்தேன். அம்மா, இதெல்லாம் அந்த வேலு போட திட்டமா தான் இருக்கும். அண்ணனும் தங்கச்சியும் அடையாளம் தெரியாதபடி மாறு வேஷம் போட்டு வந்து நாடகம் மாதிரி நம்ம ஏமாத்திட்டாங்க. நாங்களாவது மாறு வேஷம் போட்டு தான் ஏமாத்தினா? நீ டாய் ஏய், மச்சான் மரியாதையா கூப்பிடணும்டோ? சீ, ராடு பயலுக்கு என்னடா மரியாதை? அப்பா, போலீஸுக்கு போய் போன் பண்ணுங்க. போலீஸுக்கு தானே பண்ணுவோமே? உன் தங்கச்சி எனக்கு எழுதின லவ் லெட்டர், என் தங்கச்சிக்கு நீ எழுதின லவ் லெட்டர் எல்லாம் பத்திரமா இருக்கு, அதை போலீஸ்ல கொண்டு போய் கொடுப்போம். யார் ஏமாத்தினாங்கிறத அவளே முடிவு செய்யுது. நில்லு, அமெரிக்க கோடீஸ்வரர் சுந்தரப்பள்ளியோட பிள்ளைங்கன்னு போய் சொன்னது, ஷாம்னு பேரை மாத்திக்கிட்டது, மாறு வருஷம் போட்டது, இதெல்லாம் ஃப்ராட் இல்ல? தலைக்கு 7 வருஷம் கிடைக்கும். நீங்க போலீஸுக்கு போன் பண்ணுங்க. அட பண்ணுங்க, அப்படி என்னங்க ஏமாத்திட்டா? வேலுச்சாமிங்கிற என் பேரை சுருக்கி வி சாம்னு வச்சுக்கிட்டேன், அப்படித்தானே பத்திரிகையிலயும் அடிச்சிருக்கா? எங்க அப்பாவுக்கு சுந்தரம்பிள்ளைன்னு இன்னொரு பேர் இருக்கு, முந்தி அவர்கிட்ட எழுதி வாங்கி நீளே ப்ரோ நோட்டு, அது எப்படி கையெழுத்து போட்டிருந்தாரு? சின்னையா என்ற சுந்தரம்பிள்ளை அப்படித்தானே போட்டிருந்தாரு, என்ன மறந்துட்டீங்களோ? இதெல்லாம் போலீஸ்ல சொல்லு. என்னங்க முன்னாடியே உங்க புள்ள என் தங்கச்சியை கெடுத்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மாப்பிள்ளைக்கு
மாப்பிள்ள சொன்னதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. அவன் தங்கச்சிக்கு ஏதாவது குறை நடந்துச்சு கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் போய் அவங்களோட ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழிய பாருங்க. போங்க. எங்க அன்னைக்கு விருந்துல வயர் நெக்லஸ் கொடுத்தாங்களே, அது கூட போலியா தான் இருக்குமா? அட சே, மூஞ்சி மாறகட்டையும் பாரு. இங்க என்னென்னமோ நடந்து போச்சு, வயர் நெக்லஸ் கேக்குறான். சீ போய். அப்பா, இன்னைக்கு எனக்கு நாள் நல்லா இருக்கு போல இருக்கு. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சுங்க. இனிமே எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம வழிக்கு வந்துதான் தீரணும். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன். இது என்னப்பா பெரிய உதவி? பிள்ளைங்களே இல்லாத எனக்கு நீயும் உன்னுடைய தங்கச்சி எனக்கு பிள்ளைங்களா இருந்தீங்களே, அதுவே நான் செஞ்ச பெரிய பாக்கியம். எது எப்படி இருந்தாலும்ப்பா, இந்த பால்ய சிநேகிதனுக்காக இவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து, நடிப்பு சொல்லி கொடுத்து, டிரெஸ் தச்சு கொடுத்து, மெட்ராஸ்ல ஓம் வீட்டிலேயே வச்சிருந்து இவ்வளவு பணத்தையும் செலவழிச்சு அதை நாங்க மறக்கவே மாட்டோம். அதான் நானும் சொல்ல வந்தேன். காரியம் முடிஞ்சு போச்சேன்னு என்ன மறந்துடாதீங்க. தகப்பனா நடிச்ச என்ன அடிக்கடி வந்து பாருங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுமானாலும் நான் செய்யறேன். கண்டிப்பா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கதையா இருக்கிறீங்களா? கதை இறக்கல லல்லி, நான் சொன்னதெல்லாம் சத்தியம். அவ பெரிய கோடீஸ்வர மகன் நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆசைக்காக இல்ல பணத்துக்காக. கடைசியில பார்த்தா அவ கிராமத்து வள்ளி. பாரு லலிதாவோட மறுபடியும் பழைய மாதிரி வாழணும்னா லட்ச ரூபாய் பணத்தோட வா, இல்லன்னா இங்க வராத. திடீர்னு லட்ச ரூபாய் பணத்துக்கு நான் எங்க போவேன்? உன்னால முடியும். உங்க அம்மா கிட்ட இருக்குல்ல, அவங்களுக்கு நீ ஒரே பிள்ளை தானே. எங்க அம்மாட்ட லட்ச ரூபாய்? லட்ச ரூபாய் இந்தா வா, இல்லன்னா இங்க வராத. உனக்கு பணம் தானே வேணும், பணத்தோட வரேன். என்னங்க சாப்பாடு கொண்டு வரட்டா? ஒண்ணு வேண்டாம், நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்யறேன், சொல்லுங்க. எங்க அம்மா வச்சிருக்காங்களே இரும்பு பெட்டக சாவி பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அந்த சாவிய அம்மாவுக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு போய் பெட்டகத்தை திறந்து லட்ச ரூபாய் எடுத்துட்டு வா. என்ன உங்க பணத்தை நீங்களே திருட சொல்றீங்களே? அத பத்தி உனக்கு என்ன? எங்க அம்மாவ கேட்டா தர மாட்டா. உன்னால எடுத்துட்டு வர முடியுமா முடியாதா? எடுத்துக்கிட்டு வர. கருப்பு பணமா? உங்க அத்தை பணத்தை யாரோ எடுத்துட்டாங்களா, அதுக்காக அவ மந்திரம் போட போறாளாம். ஐயோ பேணாத்தை, என் தாலியை பறிச்சிடாதீங்க. உங்களுக்கும் ஒரே ஆம்பளை பிள்ளை, அவ ரத்தம் கக்கி சாக பெத்த அம்மாவே மந்திரம் போடலாமா? என்னது, என் பிள்ளைய பணத்தை எடுத்தா? ஆமா அத்தை, எப்படியாவது சாவியை எடுத்து லட்ச ரூபாய் எடுத்து கொடுன்னு சொன்னாரு, நான் தான் எடுத்து கொடுத்தேன். அடி சண்டாளி, அவனை கேட்டாலும் நீ எடுத்து கொடுக்கலாமா? உனக்கு புத்தி எங்க போச்சு? என்னத்தை எப்படி பேசுறீங்க? நான் தமிழ்நாட்டு பொண்ணு, அதுவும் கிராமத்து பொண்ணு. நம்ம பண்பாடு என்ன? கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், தாலியே பொண்ணுக்கு வேலி. அந்த பண்பாட்டுல வளர்ந்தவனா புருஷன் பெச்ச தட்ட முடியுமா? மாமா நீங்களே சொல்லுங்க. நீயே சொல்லு, இந்த மாதிரி வசனங்கள்லாம் எனக்கு வராது. இத பாருங்க, அவனுக்கு புத்தி சொல்லி மரியாதை என் பணத்தை திரும்பி கொடுக்க சொல்லுங்க. இல்ல இல்லன்னா என்ன செய்வீங்க? இந்த சொத்துல எனக்கு உரிமை இல்லையா? இதெல்லாம் நீங்க சம்பாதிச்சதா? தாத்தா சொத்த பேர அனுபவிக்க கூடாதா? நல்ல பாயிண்ட். சுமாருங்க, டேய் மரியாதையா பணத்தை திருப்பி கொடு, இல்ல பொண்டாடி புடிச்சு வெளியே போடா. வெளியில போறேன். சொத்த பிரிச்சு கொடுங்க. ரொம்ப பேசுனீங்க, வக்கீல் நோட்டீஸ் வரும். என்ன திமிரா பேசிட்டு போறோம் பாத்தீங்களா? ஒரு வார்த்தை கண்டிக்காம இடிச்ச புளி மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களே. வேற எப்படி இருக்க சொல்ற?
கட்ட புருஷனை நீ மதிச்சா தானே அப்பன அவன் மதிப்பான். அதுக்கு தாண்டி சொல்றது, புருஷன் சொல்றதை எப்பவும் கொண்டாட்டி கேட்கணும். ஆமா,